வணக்கம். தமிழ் குரலின் இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள். வணக்கம் சார். தமிழகத்தில் பால் விலை உயர்வை கண்டித்து அண்மையில் பாஜக தமிழ்நாடு தலைமை இடங்களில் பல்வேறு இடங்களில் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தியது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் பல்வேறு கருத்தை தெரிவித்தார். தமிழக அரசை விமர்சித்து அதில் ஒரு கருத்து முக்கியமானதாக, இன்னும் 16 மாதங்களில் ஒரு மாற்றம் நிகழப்போகிறது, பாஜக கலப்பணி செய்வதற்கான அவசியம் வந்துவிட்டதுன்னு சொல்லி ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொன்னதுலேருந்து அண்ணாமலை வந்து ஒரு போராட்டம் நடத்தியிருக்காருன்னு தெரிய வந்திருக்குது. மகிழ்ச்சி. அது எப்படி போராட்டங்கள்லாம் வந்து மக்கள்லாம் கலந்துக்கிட்டு பெருசாக பண்ணுவாங்க, ஒரு மக்கள் இதெல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு இவ்வளவு சாத்விகமான ஒரு அமைதியான யாருக்குமே தெரியாமல் ரகசியமான ஒரு போராட்டம் நடந்ததை நான் பார்த்ததே இல்லை. நீங்கள் சொல்லி தான் எனக்கு விஷயம் தெரியுது. இப்படி ஒரு போராட்டம், அதில் இப்படி ஒரு வீர வசன வேறு பேசியிருக்காருங்கிறது எல்லாமே நானும் நியூஸ் பேப்பர்லாம் பார்க்குறேன், செய்தி இதெல்லாம் பார்க்குறேன், முன்னிலுமே கூட இதை காட்டின மாதிரி எனக்கு தெரியலை. இருந்தாலும் நீங்கள் கேட்டுட்டீங்க, அதனால் நம்ம இந்த செய்தியை பரப்பி விடுவோம். அண்ணாமலை இப்படி ஒரு போராட்டம் நடத்தியிருக்கிறாரு, இப்படிலாம் பேசினார் அப்படி. ஆகவே பொதுமக்களே, இதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அது யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு, தயவுசெய்து போய் தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ நம்ம சொல்லலாம் என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்க. 16 மாதங்களில் ஒரு மாற்றம் நிகழப் போகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இவரை மாற்றுறாங்கன்னு நினைக்கிறேன், அண்ணாமலை மாற்றுறாங்க போட்டிருக்கு. அதை வந்து பார்த்த பயத்தில் எதை பேசியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே அதான் சொன்னாங்க, அமித்ஷா இங்கே வந்துட்டு போனதே வந்து இவரை மாத்திரத்துக்கு தான் வந்தாருன்னு சொல்கிற மாதிரிலாம் பேச்சு அடிபட்டுச்சு. அதை தான் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். 16 மாதத்தில் ஒரு மாற்றம் நினைக்கிற போது என் கதி என்ன ஆகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். முதல்வர் இரவு தூங்கிட்டு கண் விழிக்கும் பொழுது காலையில் இன்று எந்த ஒரு பொருளோட விலையை உயர்த்தலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளும் பொருட்களோட விலையை உயர்த்துவதை பற்றி அவர் தொடர்ச்சியாக திங்க் பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்லி அண்ணாமலை தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக, ஏன்னா ஒன்றிய அரசு வந்து தினம் ஒரு புது வரியெல்லாம் போடுறாங்க. ஜிஎஸ்டி எவ்வளோ உயரப்போகுதுன்னு தெரில, தங்க விலை எவ்வளோ உயரப்போகுதுன்னு தெரில, டாலர் எவ்வளோ ஏறப்போகுதுன்னு தெரில, பெட்ரோல் எவ்வளோ ஏறப்போகுதுன்னு தெரிலங்கும் போது இவ்வளவு பொருள் விலையும் ஏறிப்போச்சு, நம்ம எந்த பொருளோட விலையிடா ஏற்றுறது, மக்கள் கஷ்டப்படுவாங்களேன்னு நினச்சி தான் அவர் காலையில் எழுந்திருக்கிறாரு. முதலமைச்சர் வேறு என்ன பண்ண முடியும்? ஏற்றுறது பூரா அங்கே வந்து நிம்மி மாமியும் நிர்மலா மேடமும் மோடி மகானும் அமித்ஷாவும் எல்லாம் ஏற்றிக்கிட்டு இருக்கும்போது எல்லா முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாத்திரம் எல்லா முதலமைச்சர் தான் இன்றைக்கி என்னத்தை ஏற்றி வச்சுருக்காங்களோ, எந்த பொருள் விலையை ஏற்றணுமோ தெரியலையே அப்படிங்கிறது தான் பயந்து. அதை அண்ணாமலை நல்லாவே சொல்லியிருக்காரு, பாவம் முதலமைச்சர்கள்லாம் பண்ணுவாங்க, அங்கேருந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவங்க காலையில் எந்திரிக்கும் போது இன்னும் என்னென்ன பொருள் விலையை ஏற்ற முடியுமோங்கிற ஒரு வேதனையோடு தான் அவங்க எந்திரிக்கிறாங்கங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அவர் பாராட்டணும். முதலமைச்சருக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு கஷ்டம், ஒன்றிய அரசால் பாஜகவில் இவருடைய ஆளுங்க இவருடைய கட்சியான பாஜகவில் மக்களுக்கு ஏற்படுகின்ற தொந்தரவுகளை நினைத்து காலையில் எழுந்திருக்கும் போது மக்கள் தலையில் இப்படியெல்லாம் கஷ்டம் கொடுக்க வேண்டியிருக்குதுங்கிற ஒரு கவலையோடு தான் எல்லா முதலமைச்சர்களும் எழுந்திருக்கிறாங்கங்கிறத அவர் உணர்ந்து சொல்லியிருக்கிறதுக்கு முதல் முறையாக அவருக்கு ஒரு பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக முதல்வர் விளம்பர முதல்வராக இருக்காருனும் அவருடைய அமைச்சர்கள் எல்லாருமே ஊழலின் இலக்கணமாக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? அது சொல்லிட்டு போகலாம், அது எதிர்கட்சிங்கிற முறையில் பேசுகிறது ஒரு அதில் எதுவும் இது இல்லை. பட் அது பாஜக எதிர்கட்சி இல்லை, இல்லை பாஜகங்கிறது ஒன்றிய இந்த லோக்கல் ஆளுங்களை வந்து இங்கே மனசெல்லாம் நம்ம வந்து அப்போ நீங்கள் சொல்கிறப்படதான் தேர்தல் அதில் கூட 4 பேர் இருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ வந்து விளம்பரம் கொடுக்காதனால இந்த 4 பேர்த்துக்கு இந்த வானதி சீனிவாசன் அப்போ காட்சி கொடுத்துட்டு போ, அவங்களையும் சேர்ந்து காணோம், என்னாச்சும் தெரியல. கொஞ்ச நாளாக அண்ணாமலையும் சேர்ந்து காணோம். நீங்கள் சொன்னப்புறம் தான் எனக்கு அண்ணாமலை ஞாபகமே வருது, அந்த அளவுக்கு அவரும் காணாமல் போயிருந்தார். அரசியலையும் சரி சினிமாவிலையும் சரி விளம்பரங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அதில் எந்த தப்பும் இல்லை. பொத்தாம் பொதுவில் எல்லாம் சொல்லிட்டு போகலாம், அண்ணாமலை வந்து நேற்று வந்து ஒரு கம்பெனியில் போய் காசு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டார், என்ன ஆதாரம் இருக்குது, மிரட்டினார், ஒரு லைசன்ஸ் வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி 50,000 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கினார். சொல்லிட்டு போகலாம், என்ன ஆதாரம் இருக்குது? வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்ச எந்த அமைச்சர் மேலே ஊழல் குற்றச்சாட்டு வந்தது, எந்த ஊழல் குற்றச்சாட்டு நிரூபித்து, எந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது, எங்கே ரெய்டு பண்ணி எந்த வீட்டில் பணம் எடுத்த, விளம்பரம் பிரியர்னு சொல்கிறீ, மோடியை மிஞ்சின மிஞ்சிய இவருக்கு வந்து விளம்பரம் கிடைக்குது, போட்டிருந்தாங்க மோடியினுடைய பல வேஷங்களை போட்டிருந்தாங்க. ஒரு இது பார்த்தேன், சிவாஜி, எம்ஜிஆர், ரஜினிகாந்த், கமலஹாசன் இவங்க எல்லாரும் போட்ட வேஷத்தையும் விட அதிகமான வேஷம் வந்து மோடி போட்டிருக்காருன்னா உலகத்திலேயே இவருக்கு ஈக்குவலான வேஷம் போட்டவங்க யாருமே இல்லை. லோன் சேனின்னு ஒரு ஆக்டர் இருந்தார் ஹாலிவுட்டில், மேன் வித் 1000 ஃபேஸஸ்ன்னு பேர், அவருக்கு மேக்கப்பில் வித்தியாசங்களை காட்டினவர். மேக்கப்பில் வந்து அவர் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது,
பேர் வாங்கினவர் கின்னஸ் புக்லாம் வர்ற அளவுக்கு நான் நாங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஸ்டாராக இருந்தவர் அப்படிப்பட்டவர் அவரையும் பீட் பண்ணிட்டார் மோடின்றாங்க. அத்தனை மேக்கப் போட்டிருக்காருன்றாங்க. அதனால் ஒரு அரசியலில் வந்து விளம்பரம் தேவைங்கிறது வந்து முழுக்க முழுக்க புரிஞ்சுக்கிட்டு வேலை செஞ்சவர் வந்து மோடிக்கு ஈக்குவலாக யாருமே இருக்க முடியாது. அது அதனால தான் எல்லா முதல்வர்களும் அதை தான் செய்கிறாங்க. இதை தனியாக வந்து விளம்பரத்துக்கு இது பண்ணுறதுல தப்பு இல்லையே. ஊழல் குற்றச்சாட்டை பொறுத்தவரையிலும் வாய் பிடிச்சதோ மாங்க பிடிச்சதுன்னா சொன்னது தான் பேசுனார். இப்போ நான் சொல்கிறேன் இவர் வாங்கிட்டார் இத்தனை கோடி வாங்கிட்டார் ஆதாரம் கேட்டால் தெரியாது. அண்ணாமலை கிட்ட ஆதாரமாக கேட்டீங்க அவர் சொன்னது அப்படி சொல்லிட்டீங்கல்ல. அதே மாதிரி என்கிட்ட ஆதாரம் கேட்டாக்கா இருக்குது ஆதாரம் அப்புறமா காட்டுறேன் வாங்க. கனமழையில் பாதிக்கப்பட்ட மக்களை அவருடைய பிரச்சனைகளையும் முதல்வர் பார்க்காமல் அவர் வந்து லவ் டுடே படத்தை குடும்பத்தோடு பார்த்துட்ருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கார். இது எப்படி பார்க்குறீங்க? இவர் அந்த படத்துக்கு போயிருக்காரு தெரியுது இல்லை. அவர் அந்த படத்தை பார்த்து இவருக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த தியேட்டரில் இவர் இருந்திருக்காரு. சினிமா பார்க்குறது கூட ஒரு தப்புன்னாக்கா அரசியல் எந்த அளவுக்கு போயிட்டுருது? மக்கள் மலையில் கஷ்டப்பட்டு இருக்கும்போது இவர் சிறுநீர் கழித்து கொண்டிருந்தார் அப்படின்னுவீங்களா? இதெல்லாம் செய்தியா? இதுதான் அரசியலா? இப்போ அரசியலுக்கு ஒரு ஒரு அளவு வேணாமா? சாப்பிட்டார், ரசம் ஊற்றி சாப்பிட்டார் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும்போது. என்னங்க அரசியல்? எவ்வளோ கீழ்த்தரமாக எவ்வளோ கேவலமாக அல்பமாக போயிட்டுருக்காங்கங்கிறதுக்கு பாஜகன்றது ஒரு அல்பர்கள் கட்சிங்கிறதுக்கு இதை விட உதாரணம் என்ன இருக்குது? 16 மாதங்களாக கதை வசனம் எழுதக்கூடிய அரசாக தான் திமுக அரசு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. திமுககாரர்களால் ஏமாற்றப்படுவதிலிருந்து தமிழகம் விடுபட வேண்டும்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? கதை வசனம் எழுதுகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட ஸ்டஃப் இருக்குல்ல. நீயும் தான் அதை உதாரம் விட்டுக்கிட்டே இருக்கிற. ஒரு வசனமாக அதை எடுபட்டுச்சாப்பா. கிண்டலுக்கும் கேலிக்கும் ஆளாகி இன்றைக்கி வந்து காமெடி பேசுங்கிற அளவுக்கு இறங்கி போயிருக்கிற. நீ ஒரு கதை விட ஏதாவது கதை விட்டு பார்க்குறியா? ஒன்றுமே எடுபடலையே. நீ விடாத கதையா? நீ எழுதாத கதையா? மினிஸ்டர் மேலே செயற்படுத்தி வீசுறது இந்த மாதிரி இதெல்லாம் சாதனைலாம் நீ பண்ணியிருக்கிற. அதெல்லாம் என்னத்தை எடுபட்டுச்சு? எதிர்மறையாக தான் உனக்கு பேக்ஃபயர் தான் ஆச்சு. அவளிய நீ என்ன எழுதி பாறேன். அதான் கலைஞர் வசனம் தான் பேசி தோற்ற ஏசி பேசி தோற்றவர்கள் ஏசி தீர்க்கிறார்கள்னாரு கலைஞர். அதே தான், வேறு வழி இல்லை. இப்போ குற்றஞ்சாட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ எதாவது கண்டுபிடிக்கலான்னா எதாவது செஞ்சுருக்காங்க தப்பு பண்ணியிருக்காங்களா பேசலான்னாக்கா ஒன்றுமே இல்லை. இது மாதிரி தான் பேச வேண்டியிருக்குது. இது பண்ணிவிட்டாங்க, ஊழல் பண்ணிவிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, மக்கள் கஷ்டப்படுறாங்க. உங்களை வந்து சொன்னாங்களா? நீ எந்த மக்களை நீ பார்த்துருக்க? நீ பார்க்குறதே வந்து மைக்கு 10 மைக் இருக்கிற இடத்துல போய் நின்றுக்கிற, பேசிக்கிட்டு போகிறேன். அவங்க யாருக்கு மைக்கு வச்சுருந்தாங்கன்னு கூட தெரியுதோ இல்லையோ, நீ போய் நின்றுக்கிற. ஆனால் ஒன்றும் சும்மா சொல்லக்கூடாது. ஊடகங்களை வந்து உன்ன மாதிரி கேவலப்படுத்தணும் எவனும் இருக்க முடியாது. ஆனால் அந்த ஊடகங்கள் உன்னை மாதிரி உன்னை தூக்கி விடுற மாதிரி வேறு யாரும் யார் யாரையும் அவங்க தூக்கி விடவும் இல்லை. நீ என்ன அடித்தாலும் உதைச்சாலும் மருத்துவன் பால் மாடா காதல் நோயாளன் போல் தான் உன்னை அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டு இது பண்ணுறாங்க. நீ உளர்களுக்கெல்லாம் ஒரு இது கொடுத்து விளக்கம் கொடுத்து விசாரணம் கேட்டு விளக்கம் கேட்குறாங்களே, அந்த ஆச்சரியம் யாருக்கு நடக்கும்? உனக்கு மாத்திரம் தான் நடக்கும். ஏன்னா நீ வந்து மத்தியில் ஆளுங்கட்சியில் இருக்கிற ஒரு ஆள், பெரிய ஆள், ஒன்று பிடிச்சா நிறையா வேலை நடக்கும். அதுக்காக தான் உனக்கு கிடைக்குது. இல்லாட்டி போனால் உங்கள் கதை என்னவாக இருக்கும்? கதை வசனம் எழுதுகிற அளவுக்கு அந்த கட்சிக்கிட்ட விஷயம் இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டே அது போதும். பழங்குடியின மக்கள் வீட்டுக்கு சென்று மதிய உணவாக களி சாப்பிட்டார் அப்படின்ற செய்தி வெளிவந்தது. உடனே வந்து பாஜக வேண்டப்பட்ட நிர்வாகிகள் எல்லாருமே அண்ணாமலையை குறிப்பிட்டு வாழும் எம்ஜிஆர்னு சொல்லி பேசியிருக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அவருக்கு அந்த டைட்டிலை விட ஏழை பங்காளன் கொடுத்துருக்கலாம். ஏழைங்க ஏதோ கஷ்டப்பட்டு உழைச்சி ஏதோ இது பண்ணி ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஏதோ சாப்பிட்றதுக்கு வச்சுக்கிட்டு இருந்தா அதை போய் பங்கு போட்டு பிடிக்க தின்னுருக்கார் பாருங்களேன். என் பேர் பட்ட ஆடு ஏழைகளை கூப்பிட்டு தாம் வீட்டில் சோறு போட்டிருந்தா அர்த்தம் இருக்குது. அவங்க திங்கிற சோத்தினையும் போய் பங்கு கேட்டிருக்கிறாருனாக்கா அதுதான் பாஜக. கரெக்டு தான். அவருக்கு ஏழை பங்காளர்னு கொடுங்க. ஏழைகள் சாப்பிட்ற சாப்பிட்டையும் பங்கு போட்டு பிடிக்கி தின்புடுவார் அப்படிங்கிற பேர் கொடுத்துருந்தா இன்னும் நல்லாயிருக்கும். வாழும் எம்ஜிஆர் குறிப்பிட்டிருக்க அந்த இதை எப்படி பார்க்குறீங்க? எம்ஜிஆர் கொடுத்தாரு, அவர் பாசிட்டிவ், இவர் பிடுங்கினாரு, இது நெகட்டிவ், அவ்வளோதான். அந்த எம்ஜிஆர் கொடுத்தவர் ஒரு எம்ஜிஆர், பிடுங்கிறதுக்கு ஒரு எம்ஜிஆர். கொடுத்து சிவந்த கரங்களோடு இருந்த எம்ஜிஆர் அவர், பிடுங்கிய கருத்து போன கரங்களோடு இருந்த எம்ஜிஆர் இவர், அவ்வளோதான். அண்மையில் நடந்த பால் விலை உயர்வை கண்டித்து சிவகங்கையில் எச்ராஜா தலைமையில் போராட்டம் நடைபெற்றது, பாஜகவான போராட்டம். அந்த போராட்டத்தில் எச்ராஜா என்ன சொல்லியிருந்தாருன்னா, தமிழ்நாடுங்கிறது கஞ்சா நாடுன்ற பெயர் மாற்றும் அளவுக்கு கஞ்சா புழக்கம் அதிகரித்து இருக்கிறது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தமிழக அரசு நோக்கி வச்சுருக்காரு. கஞ்சா புழக்கம் இங்கே அந்தளவுக்கு இருக்கா, நீங்கள் இது எப்படி பார்க்குறீங்க? குஜராத்தில் வந்து அதானிக்கு சொந்தமான ஒரு துறைமுகத்தில் துறைமுகம் கப்பல் நிறையா வந்து இறங்குச்சு.
குஜராத் தான் கஞ்சாவும் போதைப் பொருளுக்கும் உற்பத்தி பண்ணுற இது. அந்த அந்த இடத்துல இருக்கிற அந்த கட்சியை சேர்ந்த ஒரு உறுப்பினர் வந்து எல்லாரும் கஞ்சா ஞாபகமாகவே இருக்கிறாருங்கிறதுக்கு ராஜா ஒரு எடுத்துக்காட்டு. தமிழ்நாட்டில் கஞ்சா இருக்குதுங்கிறது வந்து அவர் கண்டுபிடிக்கிறாருன்னா இல்லாத ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறாருங்கிற. நீங்கள் பார்த்தீங்கன்னா கஞ்சா விற்று கொண்டிருந்த வடநாட்டு வாலிபர் கைது, கஞ்சா விற்று கொண்டிருந்த குஜராத்திக்காரர் கைது, கஞ்சா விற்று கொண்டிருந்த இவன் கைது அப்படின்னு வடநாட்டுக்காரங்க தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. எங்கேருந்து வருது? குஜராத்தில் கப்பல் மூலமாக வந்து இறங்குது. மற்ற ஊர்லாம் சைக்கிளில் கொண்டு போவாங்க, மாட்டு வண்டியில் கொண்டு போவாங்க, குஜராத்தில் கப்பல்லையே வந்து இறங்குது. அங்கே போய் பேசினா நல்லாயிருக்கும். உங்கள் ஊர் தானே தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்குன்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிட்டிருக்காரு, ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காரு எச்ராஜா அவர்கள். தமிழகத்தினுடைய சட்ட ஒழுங்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஒழுங்கு கெட்டு போயிருக்குது. இந்த மாதிரி போராட்டமெல்லாம் அளவு பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ எது செய்தி வரலன்னு நீங்கள் சொல்கிறது மூலமாக இவங்கெல்லாம் நடத்துனாங்கிறது உங்கள் மூலமாக தான் எனக்கு தெரியுது. இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி கழகங்கள்லாம் நடந்துக்கிட்டு தான் அதெல்லாம் கட்டுப்படுத்தணுங்கிறது தான் அவர் சொல்கிறார். எங்கள் மாதிரி ஆளுங்களெல்லாம் விடுறீங்களா, அது நல்லாவாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குமா, நாங்களாம் வெளியில் வர்றோமே போராட்டம் பண்ணுறோமே, சட்டம் ஒழுங்கு எப்படி நல்லாயிருக்கும், யோசிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்கிறார். அது அவர் ஆக அவங்களுடைய இப்போ அந்த மாதிரி ஆட்கள் வெளியில் வருவோம், பிடிச்சி உடனே உள்ள தள்ளினாக்கா நான் சரியாக போகிறேன். தமிழக ஆளுநர் திமுக அரசு செயல்பட விடாமல் தடுக்கிறாருன்னு சொல்லி பல குற்றச்சாட்டு வச்சு அவரை திரும்ப பெறணும்னு சொல்லி திமுக வலியுறுத்தியிருந்தாங்க. இந்த விஷயத்தை எதிர்த்து எச்ராஜ் அவர்கள் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, திமுக வீட்டுக்கு அனுப்பாமல் தமிழக ஆளுநர் தமிழ்நாட்டை விட்டு வெளியே போக மாட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து பேசியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? ராத்திராஜன் அவங்க வீட்டுக்கு தான் போயிடுறாங்க. எல்லா திமுககாரம் மாதிரி பாஜகக்காரன் எல்லாருமே வீட்டுக்கு தான் போகிறாங்க. இதுக்கு என்னது கவர்னர் வந்து அவங்களெல்லாம் வீட்டு கொண்டு போய் விட்டுட்டு வரணும்? தேவையில்லையே. கவர்னர் வேலை 1000 இருக்குது இல்லை. திமுககாரெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்கன்னா தினம் போய் ஒவ்வொரு திமுக லட்சக்கணக்கில் தொண்டர்கள் இருக்காங்க, அத்தனை பற்றியுமா வீட்டுக்கு அமுச்சிக்கிட்டு இருப்பார். கஷ்டம். எச்ராஜா வந்து வர அவர் அவரும் பொறுத்தவரை அவர் தெளிவாக தான் இருக்கிறாரு. நீதிமன்றமாவது ஏதாவதுன்னார்ல, நீதிமன்றம் என்ன சொல்லிச்சு கவர்னரை பற்றி? அதான் அதான் அதை அந்த இதில் அந்த ஞாபகத்தில் தான் அவங்க என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை உறுதிப்படுத்துகிறாரு. அந்த காலத்தில் நான் சொன்ன ஞாபகம் தான் நீதிமன்றமாவது ஏதாவதுன்னார்ல, அதுதான் நீதிமன்றம். இன்றைக்கி கவர்னரை பற்றி பேசுறதுக்கு அந்த இவனுங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது, அந்த ஆண்டிகளுக்கு என்ன யோகியதை இருக்குதுங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அது எச்ராஜா அவருடைய பேச்சு கரெக்டாக தான் இருக்குது. ஒவ்வொரு திமுககாரனும் ராத்திராஜன் வீட்டுக்கு போயிடுறாங்க. பாஜக காரரும் எங்கே போகிறாங்கங்கிறது கேட்டியராக ஒன்று கேட்டால் தான் தெரியும். நன்றி சார்.